ஹலோ மோட்டோலவர்ஸ், யமஹா வந்து அவங்களோட எல்லா பைக்ஸுமே வந்து 2023 வருஷத்துக்கு உண்டான அப்டேட் வந்து கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எஃப்ஜிஎக்ஸ் பைக்கில் வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. அது மாதிரி MT15 வெர்ஷன் 2லேயுமே அப்டேட் வந்து கொடுக்குறதா அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எமிஷன் நார்ம்ஸில் வந்து அப்டேட் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த MT15 வெர்ஷன் 2ல எக்ஸ்பெக்டட் ஃபீச்சர்ஸ் வந்து என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து எக்ஸ்பெக்டடில் இருக்குது 2023 வருஷத்தில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா R15S பைக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அது என்னென்ன அப்டேட்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க, இந்த பைக்கோட ப்ரைஸிங் வந்து எவ்வளோவா இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைக்கை பற்றி லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணும், பைக்கை பற்றி ரிவ்யூஸ் வீடியோஸ்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஸோ அவங்களுமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. R15S பைக் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சீட் மாடல் இருக்கக்கூடிய R15 பைக்கு. R15Sக்கும் R15V4க்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் மட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தென் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் வந்து கட்டியிருப்பாங்க. மற்றபடி இன்ஜின் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே வந்து இருக்காது, பட் இன்ஜினில் வந்து டியூனிங் வந்து பண்ணியிருப்பாங்க. R15V4 பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா 18.4 BHP பவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், ஆனால் R15S பைக் வந்து பார்த்திங்கன்னா 18.6 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். பட் டாப் ஸ்பீடும் வரும்போது R15S தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான டாப் ஸ்பீடு வந்து அச்சீவ் பண்ணோம். R15V4 வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஒரு 5 கிலோமீட்டர் வந்து கம்மியாக தான் வந்து டாப் ஸ்பீடு வந்து அச்சீவ் பண்ணோம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா R15 பைக்கில் கிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா R15S V3 பைக் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா R15V4 வந்து அந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸை கூட்டணும் அப்படிங்கிறக்காக இன்ஜின் டியூனிங் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது R15S பைக் வந்து எதுக்காக யமஹா வந்து வெளிவிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டாக அந்த பைக் வந்து இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் சிங்கிள் சீட் மாடலில் இந்த பைக்கை வந்து வெளிவிட்டிருப்பாங்க R15S பைக்கை. ஸோ இந்த R15S பைக்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட்டு, 6-speed மெடல் கியர் பாக்ஸு, 155cc லிக்விட் கூலிங் இன்ஜின், 18.6 BHP பவர், 14.2 Nm டார்க்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டுயல் சேனல் ஏபிஎஸ், டுயல் டிஸ்க்கு, அது மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100 செக்ஷன் டயரு, ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 140 செக்ஷன் டயரு, ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ், ரியரில் லிங்க் டைப் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த பைக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட மட்டும் இல்லாமல் இன்ஜின் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவிஏ டெக்னாலஜி, ஸ்லிப்பர் கிளச்சு, ஸோ இதெல்லாமே வந்து இந்த R15S பைக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் உள்ள R15V3 பைக்கில் என்ன ஒரு கிளஸ்டர் கொடுத்துருப்பாங்களோ அதே சேம் கிளஸ்டர் தான் R15S பைக்லேயுமே வந்து யமஹா வந்து கொடுத்துருப்பாங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே இந்த பைக்கில் வந்து இருக்காது. பட் இப்போ 2023 என்ன ஃபீச்சர்ஸ் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எமிஷன் நார்ம்ஸ் தான், அதாவது OBD வெர்ஷன் 2 அப்படிங்கிற எமிஷன் நார்ம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இம்ப்ளிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா யமஹா கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து கொடுத்துடுவாங்க. இந்த இம்ப்ளிமெண்ட்னால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் பைக் நம்ம வந்து ஓட்டினோம்னா 113 கிராம் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வந்து வெளிவிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா OBD வெர்ஷன் 2வோட முக்கியத்துவம். இதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா OBD வெர்ஷன் 1 வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வெர்ஷன் 1 என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் பைக் நம்ம வந்து டிரைவ் பண்ணோம்னா 130 கிராம் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வந்து வெளிவிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் 1க்கும் வெர்ஷன் 2க்கும் உண்டான டிஃப்ரெண்ட்டு. காற்று மாசுபடுறதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி எமிஷன் நார்ம்ஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாங்க. தென் இந்த R15S எக்ஸ்பெக்டட் ஃபீச்சர்ஸ் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கிளஸ்டர் தான் வந்து கொடுத்துருப்பாங்க R15S பைக்கில். தென் இந்த 2023 அப்டேட்டட் மாடலில் இந்த கிளஸ்டரை வந்து R15V4ல கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, 5-inch LCD கிளஸ்டர். ஸோ அந்த மாதிரியான ஒரு கிளஸ்டர் வந்து கொடுக்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கிளஸ்டர் வந்து கொடுத்தாங்கன்னா இந்த R15S பைக்லேயுமே ப்ளூடூத் கனெக்டிவிட்டியுமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து R15S பைக்கில் மட்டும்தான் இது வரைக்கும் இல்லாமல் இருக்குது. மற்றபடி எல்லா பைக்லேயுமே அவங்க வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து யமஹா வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஈவன் ஸ்கூட்டரில் கூட யமஹா வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. பட் R15S பைக்கில் மட்டும்தான் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து இன்னுமே கொடுக்கல. அதனால் இந்த 2023 R15S பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கண்டிப்பாக வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஒய் கனெக்ட் தான் இந்த R15S பைக்லேயுமே இவங்க வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வரைக்கும் நெருங்கி வருது. அதனால் இந்த பைக்கில் ப்ரீமியமான ஒய் கனெக்ட் தான் இவங்க வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி ப்ரீமியமான ஒய் கனெக்ட் இந்த பைக்கில் வந்து கொடுத்தாங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா SMS அலர்ட், கால் அலர்ட், லாஸ்ட் பார்க்கிங் ஹிஸ்ட்ரி, இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் ஆக்சஸ் மூலமாக நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதோட மட்டும் இல்லாமல் ஃபேக்டரி ஃபிட்டட் USB சார்ஜருமே இந்த பைக்கில் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ வரக்கூடிய சின்ன சின்ன பைக்கில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா USB சார்ஜர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் யமஹா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிராண்டு, அதுலேயுமே R15S வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பைக்காக, அதனால் அந்த சக்ஸஸ்ஃபுல் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா USB சார்ஜர் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது.
தென் இந்த 5-inch எல்சிடி கிளஸ்டர் வந்து கொடுக்குறனால இந்த பைக்கில் ஆட்டோமேட்டிக்காக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீல் வந்து அன்னெசரியாக ரொட்டேட் ஆகிறதுலேருந்து தடுக்கலாம், அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த கிளஸ்டர் மூலமாக. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த நியூ கிளஸ்டர் வந்து அப்டேட் பண்ணாங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். பைக்கோட கலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு கலர் தான் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரேசிங் ப்ளூ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டார்க் நைட்டு. இந்த ரெண்டு கலர் மட்டும்தான் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த 2023 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கலர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எந்த மாதிரியான கலர் வந்து எமக்கு வந்து விட போகிறாங்க அப்படின்ட்டு இது வரைக்கும் அஃபிஷியலாக வந்து எந்த ஒரு நியூஸுமே கொடுக்கல. பட் கலர் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தென் ஃப்ரண்ட் போர்ஷன் ரியர் போர்ஷன் இதிலெல்லாம் சேஞ்சஸ் ஏதாச்சும் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. அது மாதிரி ஃப்ரண்ட்டில் ஹெட்லாம்ப் ஏதாச்சும் சேஞ்சஸ் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. R15S பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் வந்து எல்இடி ஹெட்லாம்ப் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. அது மாதிரி ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டெய்லாம்ப் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸ் சுத்தமாக வரவே வராது. ஹாலஜன் இண்டிகேட்டர் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்து R15S பைக்கில் வந்து அப்டேட் வந்து பண்ணவே மாட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி R15S ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்து அப்டேட் பண்ணாங்கன்னா R15V4 R15S எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்து அப்டேட் வந்து பண்ணவே மாட்டாங்க. தென் ஃப்ரண்ட்டு ஃபோக்ஸ் டயர் இதெல்லாம் ஏதாச்சும் அப்டேட் வருமானு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே எந்த ஒரு அப்டேட்மே வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மி தான். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் மாடல் R15V4 பைக்கில் வந்து எல்லாமே வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து USD ஃபோக்ஸும் அது மாதிரி டயர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 100 செக்ஷன் டயர், ரியர் 140 செக்ஷன் டயர், டியூப்லெஸ் டயர் இந்த மாதிரி வந்து அப்டேட் வந்து R15V4 பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அப்டேட் எல்லாமே R15S பைக்லேயுமே வந்து கொடுத்தாங்கன்னா ரெண்டு பைக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறக்காக யமஹா வந்து R15S பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 41mm டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து USD ஃபோக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே வந்து கிடையாது. தென் ஃபைனலாக பில்டு குவாலிட்டி. பில்டு குவாலிட்டியில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டிலையுமே எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. இப்போ இருக்கிற R15S பைக் என்ன மாதிரியான ஒரு பில்டு குவாலிட்டியில் இருக்கோ அதே சேம் பில்டு குவாலிட்டி தான் இப்போ வரக்கூடிய 2023 அப்டேட்டட் மாடலையுமே யமஹா வந்து கொடுக்க போகிறாங்க. ஏன்னா பில்டு குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக பைக்கோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். பைக்கோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பைக் வந்து டாப் ஸ்பீட் வந்து அதிகமாக அச்சீவ் பண்ணாது. ஸோ R15V3 வந்து பார்த்திங்கன்னா 150 மேலே வந்து டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணது அப்படின்ட்டு நம்மளோட இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு மெமரி ஆயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் வந்து குறைஞ்சிடும். அதனால் பில்டு குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு மாற்றமுமே இருக்கிற வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்காது. மேக்ஸிமம் R15S பைக் எந்த மாதிரியான ஒரு பில்டு குவாலிட்டியில் இப்போதைக்கு வந்துகிட்டு இருக்குது அதே சேம் பில்டு குவாலிட்டி தான் இவங்க வந்து மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ஆனால் ஒன்றே யமஹா வந்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். டெயில் டிடியை மட்டும் கொஞ்சம் ரீடிசைன் வந்து பண்ணாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டெயில் டிடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பைக்கில் வந்து உடஞ்சி கீழே தொங்கிக்கிட்டு இருக்குது. இந்த டெயில் டிடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இரும்பு மெட்டல் வந்து கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு இரும்பு மெட்டல் கொடுத்து அதற்கு மேலே பிளாஸ்டிக் வந்து போட்டு கவர் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கவே இருக்காது. பட் யமஹா வந்து அந்த மாதிரி பண்ணாமல் ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதனால் லைட்டாக ஏதாச்சும் ஒரு பைக் வந்து தட்டிச்சுன்னா உடனே டெயில் டிடி வந்து உடஞ்சிருது. ஸோ இது வந்து எல்லாருமே நிறைய பேர் நீங்களுமே வந்து கண்கூடாக வந்து பார்த்துருப்பீங்க. இதை மாற்றணும்னா அது வந்து உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நிறைய பேர் நீங்கள் வந்து கமெண்ட் வந்து பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி டெயில் டிடி வந்து உடையுது, டெயில் டிடி வந்து குவாலிட்டியே இல்லை, டெயில் டிடி வந்து பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் யமஹா வந்து மாற்றுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி நம்ம சொல்லாத வரைக்கும் யமஹாவோட காதுக்கு இதெல்லாம் வந்து கேட்கவே கேட்காது. ஸோ 2 லட்சம் ரூபா வந்து பைக்குக்கு வாங்குறாங்க, ஆனால் இந்த மாதிரி டெயில் டிடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக வந்து கொடுக்குறாங்க. நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான பைக்காக ஒரு பைக் வந்து நம்ம வந்து வாங்கணும். நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லலாம்னா யமஹா வந்து செய்யவே வந்து மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து டெயில் டிடியை வந்து மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பைக்கை பற்றி லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணும், பைக்கை பற்றி ரிவ்யூஸ் வீடியோஸ்லாம் வேணும்னு நினைக்கிறாங்க, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.